பிஜேபி சின்னப்பா அவர்களை தரப்பட்டு விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டம் போய் தலைநகரில் நடத்தியிருக்கிறோம். நிஜம் டிவிக்காக ஒரு சின்ன நேரலை, அதாவது திருமதி சசிகலா அவர்கள் இப்பொழுது வந்து தொண்டர்களுக்கு வந்து பொதுச் செயலாளருங்கிற பெயரில் அழைப்பு கடிதம்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முன்னாள் முதல்வர் எடப்பாடி துணை ஒருங்கிணைப்பாளர், அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் வந்து அவங்கள மிகவும் ஒரு கடினமான வார்த்தையில் விமர்சிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாதுன்றிருக்கிறாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவை மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்கு அவங்களால் முடியுமா, அது சாத்தியப்பட்டு வருமா? ஏன்னா எல்லா எம்எல்ஏக்களும் இவங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எந்த வகையில் சாத்தியப்படும்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்திய அரசியல் மட்டும் உலக அரசியலையும் ஒரு அழிவாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நபர், செய்நன்றி மறந்த ஒரு நபராகத்தான் இன்றைக்கு தமிழக அரசியலை உற்றுநோக்கக்கூடிய ஊடகவியாளர்களும் தமிழக மக்களுமே அனைவருமே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு நாலாம் தர அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர் என்று இன்றைக்கு கருதி வருகிறார். முதலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களது வலுவான கண்டனத்தை குவைத் நாட்டிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்பாக பதிவு செய்வோம். அருமையான கேள்வி கேட்டீங்க. சின்னம்மாவை வந்துட்டு பொதுச் செயலாளராக திருப்பி நாங்கள் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி நடந்து சொன்னதாக சொன்னீங்க. இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே அஇஅதிமுகவோட நிரந்தர பொதுச் செயலாளர் பிரச்சனை சின்னம்மா அவர்கள் தான். அது சம்மந்தமான வழக்கு இன்றைக்கி நீதிமன்றத்தில் இருந்து சிவில் கோர்ட்டில் இருந்து அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது விரைவில் அதுக்கு ஒரு நம்முடைய சீக்கிரம் அதுக்கான ஒரு முடிவு வரும். இதையெல்லாம் மனதில் வைத்து தான் ஒருவேளை தீர்ப்பு திருமதி சசிகலா என்று சொல்லக்கூடிய எங்களை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சாதகமாக வந்து விடுவோம் என்ற ஒரு அச்சத்தில் தான் இந்த எடப்பாடியில் வந்து மேலே இருந்து கொடுக்கக்கூடிய பாஜகவுடைய அழுத்தத்தை தான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது. சின்னம்மா அவருடைய ஒற்றை நோக்கமே ஒருங்கிணைந்த அதிமுகம், அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க இயக்கமாக மாற்ற வேண்டும் புரட்சி தலைவர் சின்னம்மா அவர்கள் விரும்புகிறார். அது கண்டிப்பாக நிறைவேறும். சசிகலா அவர்களை வந்து அவங்களுக்கும் அமைப்புக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் ஆக்குனது யாரு? சின்னம்மா. சின்னம்மாவே பேசுறாருன்னா அவருக்கு நன்றி இருக்கா? அவர் ஒரு நன்றி கேட்ட மனிதர். சரியா, அவருக்கு பேசுறதுக்கு சின்னம்மா பேச எந்த ஒரு அருகதையும் இல்லை. சரியா, ஊடகவியாளர்கள் மத்தியில் ஒரு சில கருத்துக்கள், அதாவது எடப்பாடியார் வந்து சசிகலா அம்மையாருக்கு எதிராகவும் ஓபிஎஸ் வந்து சசிகலா அவர்களுக்கு ஆதரவாகவும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லப்படுது, இது உண்மையா பொய்யா? விரைவில் அதற்கான பதில் தெரியும். இல்லை, விரைவில் பதில் தெரியும்னா ஆதரவா இல்லை எதிர்ப்பா? விரைவில் அதற்கான நல்ல ஒரு பதில் இல்லை. அவங்க சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா, மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை வந்து முதல்வராக கூட ஆக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? கூடிய விரைவில் அதுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ரோட் ஷோ வந்துட்டு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரவேற்றாங்க. அப்போ கூட சின்னம்மா அவங்க சொல்றது வந்துட்டு அனைவரும் ஒன்றுபடுறேன், ஒன்றுபட்டு தேர்தல் சந்திக்கணும் அப்படின்ட்டு கடந்த பிப்ரவரியில் சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, மெயின் ரோடு ஜெயக்குமார், கேபி முனுசாமி, சிபி சண்முகம் இவர்களை போன்ற சிலர் மட்டும், அதாவது சுயநலம் கருதி செயல்படக்கூடிய இந்த தலைமை நிர்வாகிகள் தான் இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை கட்டமைக்கிறதுக்கான தடைக்களாக இருக்காங்க. இந்த தடைக்கர்களை நீங்கிருச்சு அப்படின்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஆளுமை மிக்க இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பு சக்தியாக தமிழக அரசியல் திகழும். அந்த சக்தியை புரட்சி தலைவர் சின்னம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டுவாங்க. மேன் ரோடு ஜெயக்குமார் போன்றவருடைய பேச்சுக்கள் எல்லாம் நாலாம் தர பேச்சுக்கள், அது வந்து கழிவாக சொல்லப்பட வேண்டும்.